எவ்ரிவன், இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ப்ரீத்தி ஜோடியாக்கோட அன்பாக்சிங் வீடியோ. எப்படி வந்து இந்த பார்ட்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி இந்த பார்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்றோம்னு நம்ம பார்க்க போறோம். எங்க அம்மா வீட்டுல புதுசா ப்ரீத்தி ஜோடியாக் மிக்சி வாங்கியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக இது 2 இயர்ஸாக இந்த மிக்சி யூஸ் பண்ணுறேன். அந்த மிக்சியோட என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ், இந்த மிக்சி எப்படி மற்ற மிக்சர் கிரைண்டரோட டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த மிக்சர் கிரைண்டர் நாங்கள் நியர்பை ரீட்டைல் ஷாப்பில் வாங்கினோம். இந்த ப்ராடக்ட் மாடல் நேம் வந்து ப்ரீத்தி ஜோடியாக் MG218. இதோட பவர் கன்சம்ஷன் வந்து 750 வாட்ஸ் அண்ட் கிராஸ் வெயிட் 8.5 kgs. இது 5 இயர் வாரண்டி. இந்த மோட்டர் வாரண்டி இஸ் 5 இயர்ஸ் அண்ட் 2 இயர் வந்து ப்ராடக்ட் வாரண்டி அண்ட் லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ். அதுக்கப்புறம் இதோட MRP பார்த்தீங்கன்னா 9455 ருபீஸ். வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற என்னென்ன பார்க்குறத நம்ம பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணி இப்படி பார்த்தோன்னே இங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா பார்ட்ஸோட அசம்பிளிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஹவு டு அசம்பிள் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் த மிக்சர் கிரைண்டர்னு உள்ளேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வச்சுருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பார்ட்ஸையும் இப்போ அசம்பிள் பண்ணி காட்டுறேன். இது வந்து இது நம்ம ஜாரோட மூடி, ரெண்டு ஜாரோட மூடி அண்ட் ஸ்பேச்சுலா இதில் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஸ்பேச்சுலா அண்ட் ரெண்டு ஜாரோட மூடியும் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து அந்த ஜூசர் ஜாரோட ஸ்பவுட், இது வந்து அதோட ஃபிக்ஸிங் யூனிட்டு, கீழே அந்த பிளேடும் அதோட ஃபிக்ஸிங் யூனிட்டும். நெக்ஸ்ட் இது வந்து 0.5 லிட்டர்ஸ் சட்னி ஜார் வித் ஃபிக்ஸட் பிளேட். இதோட மூடி இது. இது வந்து நெக்ஸ்ட் சைஸ் 1 லிட்டர் ஜார் வித் ரிமூவபிள் பிளேட்ஸ். இந்த இதோட பிளேட்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து 3rd ஜார் 1.5 லிட்டர்ஸ் அதோட முடியுது. இதுவும் ரிமூவபிள் பிளேட்ஸ். நீங்கள் வெட்டெல்லாம் இதில் பெரிய ஜாரில் 1.5 லிட்டர் ஜாரில் வந்து வெட் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சட்னி வந்து சின்ன ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மீடியம் சைஸ் ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பேஸ் யூனிட். இதுதான் அந்த 750 வாட்ஸ் மோட்டர். அண்ட் இதுதான் வந்து OLP இண்டிகேட்டர். ஓவர்லோடு ஆயிடுச்சுன்னா இன்கேஸ் அந்த ஓவர்லோடு ஆனதை இண்டிகேட் பண்ணும் OLP இண்டிகேட்டர். இதெல்லாம் அந்த ஸ்விட்சஸ், பல்ஸ் போடணுன்னா பல்ஸ் போடுறதுக்கு. அண்ட் தென் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஜூசிங் கிரைண்டிங், செகண்டு 3rd. இதுதான் அந்த பேஸ் மோட்டார். இந்த 3 ஜார்ஸ் வந்து எல்லா மிக்சிலையும் காமனாக கொடுக்குற ஜார்ஸ். இந்த ப்ரீத்தி ஜோடியாக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ நான் காட்ட போகிற 2 ஜார்ஸ் தான். இப்போ அதில் ஒன்று வந்து திஸ் இஸ் 3-in-1 இன்ஸ்டா ஃப்ரெஷ் ஜூஸ் ஜார். ஜூஸ் போடுறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப ஈஸி ஹேண்டி எக்யூப்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஜூஸ் ஜாரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன். இது வந்து ஜூஸ் ஜாரில் இருக்கிற புஷர். இது வந்து புஷர். இது ஜூஸ் ஜாரோட லிட், ஜூஸரோட லிட். இந்த லிட்டுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், லாக் அன்லாக்னு. இப்படி பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகிடும். இது வந்து ஜூஸ் ஜாரோட லிட்.
இது வந்து ஜூஸ் ஜாரோட ஃபில்டர் அந்த ஜூஸில் இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் இது ஃபில்டர் பண்ணி எடுத்துரும் போமோக்ரானேட் நீங்கள் என்ன ஜூஸ் போடுறதுனாலும் அந்த ஜூஸோட சீட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி அழகாக இதை எடுத்து கொடுத்துரும் இது அதோட ஃபில்டர் இது தான் அதோட ஜார் அப்புறம் கீழே இருக்கிறது அதோட கட்டர் அசம்பிளி பண்ணுறது அண்ட் திஸ் இஸ் த ஸ்பவுட் இது வழியாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிற ஜூஸ் வரப்போகுது அங்கே ஒரு பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்பவுட் கேப்பை போட்டிங்கன்னா இந்த ஸ்பவுட்டு இந்த ஸ்பவுட் கேப் நான் முதலே உங்களுக்கு காட்டினேன் இந்த ஸ்பவுட் கேப் இதுதான் ஸ்பவுட் கேப் இதை வந்து இதில் போட்டு லாக் பண்ணிவிட்டு இது வழியாக ஜூஸ் எல்லாம் சூப்பராக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும் கீழே வந்து நீங்கள் ஒரு வெசல் வச்சிட்டிங்கன்னா அழகாக இன் 5 minutes ஒரு சூப்பரான ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் இந்த பிரீத்தி அதுக்கும் மெஷர்மெண்ட்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் எவ்வளோ வேணுமோ 400, 600, 700 ml மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் பிரீத்தி ஜோடியாக்கோட ஸ்பெஷாலிட்டி ஜார் நெக்ஸ்ட் வந்து இது சிட்ரஸ் பவுல் இது சிட்ரஸ் கேப் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இதில் போட்டு ஈஸியாக இந்த ஃப்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் இது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் கம்ஸ் தி 5th ஸ்பெஷாலிட்டி ஜார் பிரீத்தி ஜோடியாக்கில் இதுக்கு பேர் மாஸ்டர் செஃப் ஜார் ப்ளஸ் இதோட கீழே இருக்கிற இந்த யூனிட்டுக்கு பேர் கியர் பாக்ஸ் இந்த யூனிட்டை எப்படி ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த கியர் பாக்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும் இந்த யூனிட்லேயே போட்டிருப்பாங்க இங்கேயே எழுதியிருக்காங்க பாருங்கள் டு நாட் இமர்ஸ் கியர் அட்டாச்மெண்ட் இன் வாட்டர் ஃபார் கிளீனிங் இதை நீங்கள் ட்ரையாக இருக்கிற ஒரு டவல்லையோ ஒரு துணியில் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் இதை வந்து வாஷ் பண்ணிடாதீங்க இந்த யூனிட்டை நீங்கள் வாஷ் பண்ணலாம் இந்த யூனிட்டில் என்னென்னலாம் இருக்குன்றத நான் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இந்த பிளேட் வந்து பிளேட் ஹோல்டர் டிஸ்க் இதுக்கு பேர் இது வந்து ஸ்லைசிங் பிளேட் இது இதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்லைசிங் பிளேட் இது வந்து கிரேட்டிங் பிளேட் கேரட் துருவுறது எல்லா துருவத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கிரேட்டிங் பிளேட் இது சாப்பர் பிளேட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூப்பராக ஃபைனாக அழகாக சாப் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிளேட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த பிளேட் வந்து நீடர் பிளேட் சப்பாத்தி மாவு வந்து இதில் சூப்பராக சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம் இது வந்து நீடர் பிளேட் அண்ட் எல்லாத்துக்குமே இந்த பிளேட் கப்ளர்ன்றது யூஸ் பண்ணுவோம் இந்த ஜாரில் யூஸ் பண்ணும்போது இந்த மாஸ்டர் செஃப் ஜார் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இதை வந்து பிளேட் கப்ளர் எப்போவுமே இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இதை ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிப்போம் இதை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பிளேட் கப்ளர் போட்டுட்டு நீடர் பிளேட் போட்டுட்டு சப்பாத்தி மாவு இதில் அளவு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை போட்டுட்டு இதை வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம் இது வந்து புஷர் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மூடியை க்ளோஸ் பண்ணி இந்த லிட்டை இப்படி லாக் பண்ணிக்கணும் லாக் பண்ணிவிட்டு இந்த இது வந்து நீங்கள் எதான வெஜிடபிள்ஸ் எல்லாம் புஷ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவுக்கு மெஷரிங் கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் வந்து எவ்வளோ அளவு நீங்கள் வேணுன்றத இந்த இடத்துல அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க மெஷர்மெண்ட் கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாஸ்டர் செஃப் ஜார் இந்த பிளேட் ஹோல்டர் டிஸ்க் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் சப்போஸ் நீங்கள் இப்போ கிரேட் பண்ணணும் கேரட்டு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இதை ஃபஸ்ட்டு உள்ளே இப்படி போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகும் இந்த இடத்துல டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும் ஸோ இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த மாஸ்டர் செஃப் ஜாரில் நம்ம வந்து இதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த பிளேட் கப்ளர் எல்லாத்துக்குமே இந்த பிளேட் கப்ளர் போடணும் போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கேரட்டை கிரேட் பண்ணிங்கன்னா சூப்பராக கிரேட் ஆகும்
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சிட்ரஸ் பவுலில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதாவது ஸ்வீட் லைம் அந்த மாதிரி ஜூஸ் சாத்துக்குடியெலாம் நீங்கள் புழியணும்னா ஃபஸ்ட்டு இந்த சிட்ரஸோட ஜூஸர் ஜாரை அதோட ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கப் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாத்துக்குடி ஜூஸ் போடுறீங்கன்னா ஸ்வீட் லைமை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த ஹாஃப் பா ஃப்ரூட் அப்படி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அந்த மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிங்கன்னா ஜூஸர் வந்து இதில் வந்து ஜூஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனல் டிப் வந்து கிளீனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணணும். நம்ம புதுசாக பொருள் வாங்குறது முக்கியம் இல்லை, நம்ம அந்த பொருளை எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுன்னு தான் ரொம்ப முக்கியம். அந்த மிக்சியோட பாடி அண்ட் டாப் கேப் இருக்குது, அந்த மோட்டரை வந்து நம்ம ஒரு டேம்ப் கிளாத்தில் நல்லா வைப் ட்ரையாக தான் வைப் பண்ணி வைக்கணும், தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார்ஸ் எல்லாம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணலாம். கீழே இருக்கிற அந்த மோட்டார் வந்து தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. ஒரு மைல்டு க்ளீனிங் பவுடர் யூஸ் பண்ணி ஆர் லிக்விட் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ரின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருங்க. எப்போவுமே வந்து ஜாரை வந்து இன்வெர்ட்டடாக வந்து ட்ரெயின் பண்ணணும். இந்த ஜாரை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்படி கமுத்து வைங்க இன்வெர்ட்டடாக, அப்போ தான் இந்த மூட்டை இதுக்குள்ளே தண்ணி விழாமல் இருக்கும். ஸோ இப்படி ஸ்டோர் பண்ணிடாதீங்க, வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இன்வெர்ட்டடாக ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னோடய டெமோ அண்ட் அசம்பிளிங் அண்ட் இந்த க்ளீனிங் டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அனுஷாஸ் பாரடைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.